எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஒரு ஃபயரான அப்டேட் அதுவும் ஒரு வழியாக வந்தாச்சு. ஆமாம், சூப்பர் ஸ்டாருக்கே இன்ஸ்பிரேஷனான பிக் பி அமிதாப் பச்சன் அவர்கள் இப்போது தலைவர் 170 இணைஞ்சிருக்காங்க. இதை விட ஒரு விருந்து ரசிகர்களுக்கு இருக்க முடியுமா? நீங்கள் பாருங்கள், வெல்கமிங் த ஷாஹென் ஷா ஆஃப் இந்தியன் சினிமா மிஸ்டர் அமிதாப் பச்சன் ஆன் போர்ட் ஃபார் தலைவர் 170. தலைவர் 170 டீம் ரீச்சஸ் நியூ ஹைட்ஸ் வித் த டவரிங் டேலண்ட் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டாரே பல மேடைகளில் ஏன் பல இன்டர்வியூஸில் சொன்ன விஷயம், என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட அமிதாப் பச்சன் அவர்கள் பல படங்களில் சூப்பர் ஸ்டாரோடு இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கடைசியாக ஹம் திரைப்படத்தில் நடித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேரும் இணையிறாங்க ஒரு படத்தில் அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த படத்துடைய காஸ்டிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டாரு ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, ரித்திகா சிங், துஷாரா விஜயன் ஒரு பக்கம், இப்போ பாருங்கள் இன்னைக்கு அமிதாப் பச்சன் அவர்கள், இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேரை வச்சு எப்படி கொண்டு போக போகிறாரு டிஜே ஞானவேல் அவர்கள் இந்த படத்தை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்குமான ஒரு கதாபாத்திரத்தை மிக நேர்த்தியாக அவர் வடிவமைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஜெய்பீம் திரைப்படம் அது அவ்வளவு பேசப்பட்டது, அந்த படத்து மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நல்ல நல்ல விமர்சனங்களை தான் அந்த படம் வந்து பெற்றது. அதே மாதிரி ஒரு சூப்பரான வரவேற்பை ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி எல்லா ரீதியிலையுமே ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை இந்த தலைவர் 170 திரைப்படம் எல்லார் மத்தியில் இருந்தும் பெறும் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக நம்பலாம். அந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கலை, மிக விரைவில் அதை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுமாதிரி இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் இந்த படத்துடைய படப்பிடிப்புக்காக திருவனந்தபுரத்துக்கு செல்வதற்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்தில் அளித்த அந்த ஒரு சிறிய பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது நல்ல ஒரு மெசேஜோட பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்ச ஒரு திரைப்படமாக அந்த 170 திரைப்படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரும் சொல்லியிருந்தாங்க. நாளைய தினம் அக்டோபர் 4 முதல் முழு வீச்சில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. திருவனந்தபுரத்தில் தான் முதல் கட்ட படப்பிடிப்பு நடக்குது. அடுத்தடுத்த கட்ட படப்பிடிப்புகள்லாம் எந்தெந்த இடங்களில் நடக்கும் அப்படிங்கிற பற்றின தகவல்கள் வெளிவர வெளிவர நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம நிச்சயமாக அப்டேட் பண்ணுவோம். இசை அனிருத் அவர்கள் தான் அந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காஸ்டிங்கே அப்படிப்பட்ட ஒரு அதிர்வலையை எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அமிதாப் பச்சன் அவர்களும் இந்த காஸ்டிங்கில் இணைஞ்சிருக்காங்கிறப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ரெண்டு பேரையும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.